ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகும். ஆதலால் அந்த மாதத்தில் நிர்மணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். இந்த மாதம் காலநிலையிலும் மாற்றம் ஏற்படும் என்பதால் நம்முடைய உடலில் ஜீரண சக்தியானது குறையும். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் எந்த முறையில் வழிவிட்டிலேயே எளிமையான பெருமாளை வழிபட்டு விரதத்தை துவங்கலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த முறையில் புரட்டாசி மாத வழிபாட்டினை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும். பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவது புரட்டாசி மாதம். புரட்டாசியின் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17 தேதி செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி திதியுடன் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. பௌர்ணமியில் பொதுவாக வாழ்வில் ஏற்றம் தரும் சத்திய நாராயண பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். அதுவும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் வரும் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் என்பதை வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாள்களும் விரதமிருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதாகும். புரட்டாசி மாதம் முழுவதிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்கள் கூட புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் விரதமிருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதமிருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. செப்டம்பர் 21, செப்டம்பர் 28, அக்டோபர் 5, அக்டோபர் 12 ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்து அமைந்திருப்பது இன்னும் சிறப்பானதாகும். புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிகையிடும் வழக்கம் உள்ளவர்கள் அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் 4வது சனிக்கிழமையில்தான் தலிகையிட்டு வழிபடுவார்கள். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமன்றி புதன்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமானதாகும். புரட்டாசி மாதம் என்பது புதனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாதமாகும். ஜோதிட சாஸ்திரப்படி ஞான காரகன் என போற்றப்படுபவர் புதன் பகவான். குழந்தைகளின் படிப்பு, அறிவு, செல்வம், திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் தான். புதன் பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும். புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். மந்திரங்கள் ஏதும் தெரியவில்லை என்றால் ஓம் நமோ நாராயண நமக என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். பெருமாளுக்கு துளசி தீர்த்தம், பால், கற்கண்டு, பானகம் ஆகியவை படைத்து எளிமையாக வழிபடலாம். நேரம் இருக்கிறது என்பவர்கள் சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை போன்ற பல விதமான நைவேத்தியம் செய்தும் வழிபடலாம். மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபடலாம். இப்படி வழிபடுவதால் பெருமாளின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.